நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ரோடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோட பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரில் சேர்த்து விடுவது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடவு என்றால் இன்று நவீனமான முறையில் ஒரு ஏக்கரில் ஒரு 640 செடி வைக்கலாம். இந்த முறைக்கு அடர் நடவு, இதை விட இன்னும் குறைச்சி அது 600, 700, 800 இப்படி மிக இன்றைக்கி சிறப்பான முறையில் குறுகிய காலத்தில் மா சாகுபடியில் மிக அதிகப்படியான வருமானத்தை தேடிக்கொள்வதற்காக விவசாயிகள் இன்று அடர் நடவு முறையை பின்பற்றுகிறார்கள். மேலும் அடர் நடவு செய்யும் பொழுது கண்டிப்பாக சொட்டு நீர் அமைத்தே தீர வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அந்த அடர் நடவின் போது அந்த அடர் நடவு செய்யும் பொழுது சொட்டு நீர் பயன்படுத்தி மிக சிறப்பான அந்த வருமானத்தை நாம் மா விவசாயிகள் தேடிக்கொள்ள முடியும். இதுபோன்ற மா சாகுபடியில் இந்த அடர் நடவு பற்றி இப்பொழுது சொன்னோம். மேற்கொண்டு இப்போ கவாத் என்பது அடர் நடவில் ஒரு விதமாக செய்யலாம். அதே போன்று பழங்காலத்தில் வைக்கப்பட்ட மரங்களை அதில் கவாத்து பண்ணுவது எவ்வாறு அப்படி என்பது நாம் இப்பொழுது ஜூன் ஜூலையில் மே ஜூன் ஜூலை ஆகிய காலங்களில் மா அறுவடை செய்து முடிக்கின்றோம். அதன் பிறகு கவாத்து என்பது நமது கட்டை விரல் அளவுக்கு விவசாயிகள் கவனத்திற்கு கட்டை விரல் அளவிற்கு உள்ள தேர்ச்சியான கிளைகளை விட்டு மீதி மெலிந்த குறுக்கு நெடுக்காக போகக்கூடிய சரியில்லாத நோய்வாய்ப்பற்ற கிளைகள் இது போன்றதை மா விவசாயிகள் கவாத்து செய்யும் பொழுது நான் சொன்ன குறிப்பை கொண்டு மிக சிறப்பான முறையில் தேர்ச்சியானதை மட்டும் விட்டு மீதி தேவையற்ற சில கிளைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும் பொழுது என்ன விவசாயிகளுக்கு லாபம், என்ன அதனால் பயன் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு ஆண்டுகளும் ரெண்டாண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறார்கள், ஒரு ஆண்டுதோறும் எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு எடுக்கும் பொழுது மரம் முதல்ல நல்ல தரமான ஒரு மா மரத்தை தயார் செய்ய முடியும் நம்மளால். மேற்கொண்டு வரக்கூடிய அந்த கவாத்து செய்த மரங்களில் பார்த்தால் மிக சிறப்பான முறையில், உதாரணமாக ஒரு காய் 250 கிராம் ஒரு அல்போன்சா காய் வருகிறது என்றால் அந்த மரம் முழுக்க ஏறத்தால 240 கிராம், 245 கிராம் அந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு தரமான ஒரு காய்களை பெற முடியும். இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் செய்யும் பொழுது அந்த மரத்தின் உள்ளே சூரிய ஒளி பட வாய்ப்பு ஏற்படுகிறது. மழைக்காலங்களில் காற்று அடர்ந்து போயிருந்தால், கவாத்து செய்யாமல் இருக்கும் பொழுது அடர்ந்து போயிருந்தால் அந்த காற்றால் தடுக்கப்பட்டு அந்த மகசூல் மா காய்களோ பிஞ்சுகளோ கீழே விழுவதற்கு தடையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக மா கவாத்து செய்வது மிக மிக முக்கியமானதாகும். இன்றைக்கு இயற்கை ஒளி விவசாயம் என்று சொன்னால் முழுமையாக ரசாயனத்தையோ பூச்சிக்கொல்லி மருந்தையோ பயன்படுத்தாத இயற்கை வழியில், அதாவது நமது முன்னோர்கள் பின்பற்றிய வழியிலேயே நாம் இன்று விவசாயம் செய்து
கம்போஸ்ட்டு, தலை, இயற்கை உரம், மண்புழு உரம், இன்று கம்போஸ்ட் உரம், இது மாதிரி நிறைய தயார் செய்து விவசாயிகளே தன்னுடைய தோட்டங்களிலே அவர்களாகவே தயார் செய்து இயற்கை வழியில் மாந்தோப்புகளுக்கு அந்த மரங்களுக்கு எருவாக கொடுத்து அதன் மூலமாக பெறுகின்ற இதோடு பெறுகின்ற காய்கள், அதாவது இயற்கை வழியில் மருந்து பஞ்சகாவியா தசகாவியா இது போன்ற நிறைய இயற்கை வழியில் நாம் தயார் செய்கின்ற மருந்துகளை பயன்படுத்தி அதன் வழியே நமக்கு கிடைக்கின்ற நல்ல காய்களை நாம் ஏற்றுமதி விவசாயிகளாக நாம் மாறுவதற்கு மிக சிறப்பாக இது வழிபுரியும். அதனால் விவசாயிகள் வந்து அனைவரும் இயற்கை வழியில் செய்தால் ஏற்றுமதியை பெறலாம், செலவை குறைத்து கொள்ள முடியும், அதாவது மண் வளம் பெருகும், மண்ணை காப்பாற்ற முடியும். இது போன்ற நிறைய இயற்கை வழியில் செல்லும் பொழுது தான் நாம் இந்த நம்மளை விஷமற்ற நீண்ட ஆயுளுள்ள மனிதர்களாகவும் நம்மளை வாழ வைத்து கொள்ள நமது சந்ததியார்களுக்கும் நாம் வாழ இது ஏதுவாக இருக்கும். எனவே முழுக்க முழுமையாக நாம் இயற்கை வழியில்தான் செல்ல வேண்டும். ஒவ்வொரு விவசாயிக்கும் நான் சொல்வது என்னவென்றால், இயற்கை வழியிலே இன்றைக்கு சிரமப்படாமல் நமது முன்னோர்கள் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். செம்மை, அதாவது செம்மை என்பது திருந்திய சாகுபடி. திருந்திய சாகுபடி என்பது கரும்பு, நெல், வாழை மற்ற அனைத்திலுமே திருந்திய சாகுபடி செய்யலாம். மாவுலையும் சில திருந்திய சாகுபடி செய்ய முடியும். இந்த செய்யும் பொழுது நாம் வந்து இந்த இயற்கை வழியிலே நாம் செய்யும் பொழுது அந்த திருந்திய சாகுபடி செய்யும் பொழுது மகசூல் மிக அதிகமாக எடுக்க வாய்ப்புண்டு. அந்த மகசூல் எந்த பயிராக இருந்தாலும் சரி, அது இயற்கை வழியிலே நாம் செல்ல முடிகிறது. இந்த பொருட்கள் விஷமற்றதாக இருக்கும். இந்த விஷமற்றதாக இருக்கும் பொழுது அந்த பொருளுடைய தரம் மிக உயர்ந்ததாக இருக்கும். இதை ஏற்றுமதி வாய்ப்பையும் பெற முடியும். இவ்வாறு நாம் இந்த செம்மை, அதாவது திருந்திய சாகுபடியில் அனைத்து விவசாயிகளும் செம்மை சாகுபடியை, திருந்திய சாகுபடியை பின்பற்ற அனைவரும், விவசாயிகள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். பின்பற்றி இயற்கை வழியில் நாம் சென்றால் எதிர்காலத்தில் நமது சந்ததியார்களை மட்டுமல்ல, இந்த மனித இனம், கால்நடைகள், இது போன்ற அனைத்து உயிரினங்களுக்கும் மிக சிறப்பான நோயற்ற வாழ்வு வாழ வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் வெறும் இயற்கை முறையில் சென்றால் மட்டும் போதாது, இந்த இயற்கை வழியில் சான்றிதழும் பெற்றால்தான் நமது பொருட்களை சந்தைப்படுத்தும் பொழுதும் மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுதும் அந்த இயற்கை விலை சான்றிதழ் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அவ்வாறு பார்க்கும் பொழுது வாழப்பாடி மக்கள் சங்க இயக்குனர் வெங்கடாசலம் அவர்களுடைய உதவியால் இன்று இந்த வாழப்பாடி பகுதியில் ஆத்தூர், வாழப்பாடி, பெதனாய்க்கம்பாளையம் ஆகிய மூன்று வட்டங்களை மையமாக கொண்டு இன்று 60 குழுக்களுக்கு, ஒரு குழுவுக்கு 25 விவசாயிகள் மூலம் இன்று இயற்கை வேளாண்மை சான்றிதழ் வழங்கப்பட்டு இன்று 2 ஆண்டுகள் முடிவுற்றது. இந்த இயற்கை சான்றிதழ் மூலம் நாம் மிக சிறப்பாக நாம் செயல்பட்டு சான்றிதழ் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, விவசாயிகள் அனைவரும் அந்த சான்றிதழை பயன்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு அவசியம் நாம் நல்ல இயற்கை வழி உணவுப் பொருட்களை, பழங்களை, காய்கறிகளை அனைத்து நாம் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் இயற்கை வழியில் செயல்பட்டு அதை சந்தைப்படுத்தி ஏற்றுமதி நமது மக்களுக்கு அனைவருக்கும் இது பெறக்கூடிய அளவிற்கு நாம் செயல்பட விவசாயிகள், இயற்கை விவசாயிகள் அனைவரும்
முன் வந்து செயல்பட வேண்டும். இவ்வாறு நாம் நிறைய இது மாதிரி கருத்துக்களை எல்லாம் நாம் பல பயிர்களையும் செய்து நல்ல ஒரு அதாவது நஞ்சில்லாத உணவு, ஒரு தூய்மையான காற்று, இயற்கை எழிலோடு நல்ல ஒரு இதை பெறுவதற்கு அவசியம் ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை வழியில் தான் நாம் வந்து விவசாயம் செய்ய வேண்டும்.